படித்ததில் பிடித்தது படித்ததில் பிடித்தது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி கதை வாங்க கதை என்ன சொல்லுதுன்னு கேட்போமா முன்பொரு காலத்தில் பாரசீக மன்னர் பீர்பாலை தனது நாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக அனுப்பி வைக்குமாறு அரசர் அக்பருக்கு ஒரு ஓலை அனுப்பினார் அக்பரும் பீர்பாலை பாரசீக மன்னரின் வேண்டுகோளுக்கிணங்க பரிசு பொருட்களுடன் அனுப்பி வைத்தார் பீர்பாலின் அறிவாற்றலை சோதிக்க விரும்பிய பாரசீக மன்னர் அரசரை போல் அலங்கரித்து தோற்றம் கொண்ட நால்வருடன் தானும் சேர்ந்து அரசர்கள் அமரக்கூடிய இருக்கையில் அமர்ந்தனர் பாரசீக மன்னரை பீர்பால் சந்திப்பது இதுவே முதல் முறை அரசரை சந்திக்க அரசவைக்கு சென்ற பீர்பால் அரசர் இருக்கையில் நான் ஐந்து பேர் ஒரே தோற்றத்துடன் அமர்ந்திருப்பதைக் கண்டார் ஐவரையும் முற்று பார்த்தார் பின் உண்மையான அரசர் அமர்ந்திருக்கும் இருக்கையின் அருகே சென்று மாமன்னரே தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி மன்னர் கொடுத்து அனுப்பிய பரிசு பொருட்களை பாரசீக மன்னரிடம் அளித்தார் மாமேதை பீர்பால் பீர்பாலைப் பார்த்து பாரசீக மன்னர் எப்படி நான் தான் அரசர் என்று கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டார் மேன்மை மிகு மன்னர் பெருமானே இது ஒன்றும் சிரமமான காரியமல்ல மற்ற நால்வரும் தங்களின் மீது கண்களை பதித்திருந்தனர் தாங்கள் மட்டும் அரசருக்குரிய கம்பீரமான பார்வையுடன் என்னை நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருந்தீர்கள் அதனை கண்டு தாங்கள்தான் அரசன் என தெரிந்து கொண்டேன் என்னதான் நாம் வேஷம் போட்டாலும் நம்முடைய செயல்கள் முகத்தின் மூலம் உண்மையை வெளிப்படுத்தி விடுகின்றன இதைத்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று நமது பெரியோர்கள் கூறியுள்ளார்கள் என்றார் பீர்பால் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நாளைக்கு வேறு ஒரு கதையோடு சந்திக்கலாம்